இந்த பாரத தேசத்தில் வசிக்கும் அனைத்து பாரத்வாசிகளுக்கும் வணக்கம். ஒரே நாடு ஒரே தேர்தல், இதுதான் அரசியல் களத்தில் ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. நீண்ட நாட்களாக இது ஒரு தேன் கூட இருந்தது, இதில் கை வைக்கவே எல்லாரும் பயந்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் நமக்கே தெரியும், நரேந்திர மோடி அரசாங்கம் இந்த மாதிரி நிறையா மாஸ்டர் ஸ்ட்ரோக், நிறையா சர்ப்ரைஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. நாளையிலேருந்து ஆர்டிகல் 370 கிடையாது காஷ்மீருக்கு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நாளிலேருந்து ஜிஎஸ்டி அப்படிம்பாங்க. நாளிலேருந்து 500 ரூபாய் 1000 ரூபா நோட்ஸ் செல்லாது அப்படிம்பாங்க. இப்படி இன்ஸ்டண்ட்டாக நிறைய டிசிஷன்ஸ் எடுத்து நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது அப்படி நம்ம எடுக்க முடியாது. அப்படின்னாலும் இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்கு நம்ம ஆதரவை கொடுப்போம். கண்டிப்பாக நல்ல ஒரு ஐடியா, அது நிறையா செலவு மிச்சமாகும். ஆனால் இதுக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு உருவம், ஒரு வடிவம் இன்னும் பெறப்படலை. இதற்காக முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அவருடைய தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுடைய சாதகங்கள், பாதகங்கள், இதில் இருக்கக்கூடிய சவால்கள் எல்லாத்தையுமே அலசி ஆராய்ந்து அவர்கள் ஒரு அறிக்கையை சமர்ப்பிப்பாங்க. அதுக்கப்புறமா அது பாராளுமன்றத்தில், இப்போ சிறப்பு பாராளுமன்ற கூட்டத்தொடரை கூட்டியிருக்காங்க. செப்டம்பர் மாதம் 18 முதல் 22 வரை இந்த சிறப்பு பாராளுமன்ற கூட்டத்தொடரானது நடக்க இருக்கு. இந்த ஒரு கூட்டத்தொடரில் தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான மசோதாவானது நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ தகவல் வரலனாலும் பெரும்பாலும் அரசியல் வட்டாரங்களில் அப்படி தான் பேசிக்கிறாங்க. அண்ட் நீங்களே பார்த்துருப்பீங்க, இது போல தான் நிறையா ஸ்பெஷல் கூட்டத்தொடரெலாம் கூட்டி அங்கே நிறையா முடிவுகள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும், ஒரே நாடு ஒரே தேர்தலை பொறுத்த வரைக்கும், நிறையா கட்சிகள் இதற்கு ஆதரவு தெரிவிக்காதனால பார்க்க முடியுது. மாநில கட்சிகள் ஒரு சிலர் பயந்தாலும், பஞ்சாபில் இருக்கக்கூடிய அக்காலி இதெல்லாம் இருக்கட்டும், இன்னும் பிஜு ஜனதா தளம் ஒய்எஸ்ஆர்சிபியும் ஆதரவு கொடுக்கல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிமுக இதுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அதிமுக ஆதரவு கொடுக்கல, அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஆதரவு கொடுக்கல. இப்போது அவங்க இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டத்துக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, திமுக ஆட்சி மேலே இப்போது அதிருப்தி பரவலாக நிலவுது அப்படின்னு நமக்கே தெரியும். ஒருவேளை சட்டமன்ற தேர்தல் இன்னுமே சீக்கிரமாக வந்தால் திமுக ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு, லைக் இன்னுமே தேர்தலில் போட்டிட்டு அதிமுக ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. ஓகே, ஒரு ஜனநாயக சக்தியாக ஒரு கட்சியாக அவங்களுடைய நேர்மையான ஒரு லெஜிட்டிமேட் ஆஸ்பிரேஷன் தான் அது. அப்படி இருந்தபோதும் ஒட்டுமொத்தமாக இதில் நிறையா சேலஞ்சஸ் இருக்குது. ஒரு ஃபெடரல், ஒரு ஃபெடரல்னு சொல்ல முடியாது, ஒரு காசி ஃபெடரல் செட்டப்பில் நம்ம இருக்கும்போது அனைத்து ஸ்டேட்லேயுமே இதுக்கு ஒரு ப்ராப்பரான கம்யூனிகேஷன் போய் இப்படி தான் நடக்க போகுது, உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது, இது மூலமாக ஜனநாயகத்திற்கு மேலும் வலு சேர்க்கும் விதமாக தான் இருக்குமே தவிர ஒருபோதும் ஜனநாயகத்தை சீர்குலைக்கிற மாதிரி இருக்காது, மாநில உரிமைகள் பறிபோகாது, தேசிய ஒற்றுமை இதுலேயுமே எங்கேயுமே க்வெஸ்சன் ஆகாது, இப்படி நிறையா அவங்களுக்கு விளக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஒவ்வொரு முறையுமே ஏதாவது சட்டத்தை கொண்டு வரும்போது அதற்கு எதிர்ப்பு கிளம்பியே தீரும். அதுதான் இந்தியா. நரேந்திர மோடி அரசாங்கம் ஏதாச்சும் சட்டத்தை கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னால், ஐயோ அவர் கொண்டு வந்தாரே நம்ம இப்போ எதிர்த்தே ஆகணுமே, ஓகே ஓழிக மோடி ஓழிக அப்படின்னு கத்துறதை நம்ம பார்க்க முடியும். ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் தேச நலன் அப்படிங்கிறது தான் இங்கே ஒற்றை புள்ளி. முதல் 4 தேர்தல்கள் இதே மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற பாணியில் நடந்திருக்கு. அப்புறையே இவ்வளோ அமளி துமளி வருஷந்தோறும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஆரம்பித்து இன்னும் சத்தீஸ்கர், ராஜஸ்தான், தெலங்கானா, மத்திய பிரதேஷ், இன்னும் பல மாநிலங்களுக்கு தேர்தல் இருக்குது. தேர்தல் இல்லாத ஒரு வருடம் கூட இந்தியாவில் இல்லை. தொடர்ச்சியாக தேர்தலுக்கு உண்டான செலவுகள், அதற்கு உண்டான ரிசோர்ஸஸ், நம்ம பார்த்திங்கன்னா மில்ட்ரி, பேராமில்ட்ரி, அதற்காக கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸு, அதை இந்த வாக்குச்சாவடிகள்லாம், வாக்கு இயந்திரங்களை நம்ம பாதுகாத்து வைக்கணும், அதற்காக நிறையா பில்டிங்ஸ் தேவைப்படும், நிறைய ரிசோர்ஸஸ். ஸோ நினச்சி பாருங்கள், கவர்மெண்ட் அவங்க நலத்திட்டங்களை செயல்படுத்துறதுல அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்களா, இல்லை எப்போ பாரு எலெக்ஷன் எலெக்ஷன் ஓடிட்டே இருப்பாங்களா? இன்னும் நிறையா ஸ்கீம்ஸ், இப்போது சிஎம்ஆர் இருக்கட்டும் பிஎம்ஆர் இருக்கட்டும், அவர்களுடைய பொன்னான நேரம் இந்த தேர்தலுக்காக செலவு பண்ணிட்டே இருந்தால், தேர்தலை முன்னிறுத்தி நம்ம இதாக இந்த டெசிஷனை கொண்டு வரலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டே இருந்தால் எப்போ, அது இப்போ நல்ல முடிவு மக்களுக்கான திட்டங்களை எப்போ கொண்டு வருவாங்க? இது ஒரு பக்கம் இருந்தாலும் 5 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் தான் அப்படிங்கிறப்ப, ஆரம்ப காலகட்டத்தில் ஏதாவது பண்ணாலும் அரசாங்கத்துக்கு மேல் இருக்கக்கூடிய அதிருப்தியானது கொஞ்ச நாளில் மறந்து போயிடுவாங்க மக்கள். நம்ம மக்களுக்கு மறதி ஜாஸ்தி, ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அந்த சம்பவத்தை ஈஸியாக மறந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சன பார்வை வைக்கப்படுது. இந்த குழு என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். இந்த குழு தான் ஒரு நல்ல ஒரு தீர்மானத்தை அவங்க, இந்த குழு தான் நல்ல ஒரு வரையறையை அவங்க கொடுக்கணும். ஏன்னா நமக்கே தெரியும், இதுக்கு முன்னாடி நிறைய குழு இதற்காக போடப்பட்டது, எக்கச்சக்கமான மசோதாக்கள் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அந்தந்த மசோதாவுக்கு தேவையான குழு அமைக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, முன்னாள்
உச்சநீதிமன்ற நீதிபதி, உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி, இது போன்ற குழுக்களை அவங்க அமைப்பாங்களே தவிர ஒருபோதும் முன்னாள் குடியரசுத் தலைவரை தலைமையாக போட்டு ஒரு குழு அமைச்சு நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். அப்போது மத்திய அரசாங்கம் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்காக எவ்வளோ முனைப்பாக மும்முரமாக இன்னும் எவ்வளோ ஆர்வமாக இருக்காங்கன்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதில் நிறைய கேள்விகள் எழலாம். இந்த ஆயுட்காலம் இப்போது ஒரு சில ஸ்டேட்ஸுக்கு 2 ஆண்டுகள் முடிஞ்சிருக்கும், இன்னும் பல ஸ்டேட்ஸுக்கு 3 ஆண்டுகள் முடிஞ்சிருக்கும் 2024 முடிகிறப்ப, இன்னும் சில ஸ்டேட்ஸுக்கு 5 ஆண்டுகள் நிறைவடைஞ்சு அவங்களும் பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்றத்துக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் சந்திப்பாங்க. இதெல்லாம் இருக்குது. இப்போது ஒரே நேரத்தில் சட்டமன்றமும் பாராளுமன்றமும் தேர்தல் நடந்து பாராளுமன்றத்தில் யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காம தொங்கு பாராளுமன்றமாக அமைஞ்சா என்ன ஆகுது தெரியாது. ஸ்டேட்டில் ஒரு வேளை இந்த மாதிரி ஹங் அசம்பிளியாக இருந்தால் என்ன பண்ணுறது தெரியாது. ஒரே நேரத்தில் பல ஸ்டேட்ஸுக்கு நடத்துகிறீங்க, ஒரு ஸ்டேட் மட்டும் கவுந்துருச்சுன்னா ஆட்சி மறுபடியும் எல்லா ஸ்டேட்டுக்கும் தேர்தல் நடத்துவீங்களா தெரியாது. இப்போல நிறையா விடை தெரியாத கேள்விகள் இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே அரசாங்கம் விடை அளிச்சுட்டு மக்கள் மத்தியில் ஒரு புரிதலை ஏற்படுத்தின பிறகு தான் இந்த சட்ட மசோதாவை நிறைவேற்றணும். ரொம்ப அவசர அவசரமாக அவங்களால் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா சட்ட சிக்கல்கள் இருக்குது. பாராளுமன்றத்தில் 2 அவைகளிலும் இதற்கான 2/3 மெஜாரிட்டி இருந்தால் மட்டும்தான் இந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வர முடியும். இந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் லோக்சபாவில் இப்போ ஆல்ரெடி பிஜேபிக்கு பெரும்பான்மை இருக்குது, அங்கே கொண்டு வந்துடலாம். ராஜ்யசபா அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை, பிஜேபிக்கு மெஜாரிட்டி இல்லை அப்படிங்கிறப்ப பிற கட்சிகளுடைய ஆதரவு தேவை. எவ்வளோ கட்சிகள் ஆதரிப்பாங்க அப்படின்னு தெரியாது. இப்போ INDA கூட்டணி என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா எதிர்கட்சியும் எங்கள்ட்ட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தாலும் டெல்லி சர்வீசஸ் பில் நம்ம பார்த்துருப்போம், இதெல்லாம் ராஜ்யசபாவில் பாஸே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ராஜ்யசபாவில் எங்களால் பாஸ் பண்ண முடியும் நிரூபித்து காட்டினது NDA வெர்சஸ் INDA கூட்டணியுடைய முதல் செமிஃபைனல்ஸ் அப்படின் சொன்னாங்க. அந்த செமிஃபைனல்ஸில் NDA கூட்டணி ஜெயிச்சது, டெல்லி சர்வீசஸ் பில் பாஸ் பண்ணாங்க. அது செமிஃபைனல்ஸ், ஃபைனல்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க 2024 அப்படின்னா ரொம்ப சவாலாக விட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மீண்டும் ராஜ்யசபாவில் இவங்க அந்த மசோதாவை வச்சாங்கன்னா YSRCP-யும் பிஜு ஜனதா தளும் இதற்கு ஆதரவு கொடுக்க நிறையா சான்சஸ் இருக்குது. நம்ம பார்த்துருப்போம் பிஜு ஜனதா தளை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆன்டி NDA ஸ்டாண்டும் எடுத்ததில்லை, ஆன்டி அப்போசிஷன் ஸ்டாண்டும் எடுத்ததில்லை. ரீசெண்டாக கூட நாடாளுமன்றத்தில் நோ கான்ஃபரன்ஸ் மோஷன் வந்துச்சு. அப்போது இந்த INDA அலையன்ஸில் எல்லாருமே வெளிநடப்பு செஞ்சாலும் பிஜு ஜனதா தள் மோடி கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக தான் நின்னாங்க. அதே போல் YSRCP-யும் அப்படி தான் நிற்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டாலும் இதுவும் இன்னும் ராஜ்யசபாவில் இவங்களுக்கான நம்பர்ஸ் இல்லை அப்படிங்கிறதா உண்மை. அப்படியே ராஜ்யசபாவில் அது பாஸ் ஆனால் பிரசிடென்ஷியல் ஆர்டர்லாம் வரணும். ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 5 ஆர்டிக்கலில் அவங்க அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும். முதல் ஆர்டிகல் 85 ரிலேட்டிங் டு த டிசல்யூஷன் ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் பை த பிரசிடென்ட். அடுத்து ஆர்டிகல் 172 ரிலேட்டிங் டு த டியூரேஷன் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ். அடுத்து ஆர்டிகல் 174 ரிலேட்டிங் டு த டிசல்யூஷன் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ். அண்ட் ஆர்டிகல் 356 நமக்கு எல்லாருக்குமே தெரியும், எப்போ பார்த்தாலும் இந்த மிரட்டுவாங்க மாநில அரசாங்கத்தை, ஆர்டிகல் 356 பயன்படுத்துகிறேன் பார்த்துக்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி நமக்கு எல்லாமே தெரியும் பிரசிடென்ஷியல் ரூலை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான இந்த ஆர்டிகல் 356. ஸோ மினிமம் இந்த 5 ஆர்டிகல்ஸில் அவங்க அமெண்ட்மெண்ட் கொண்டு வராத வரைக்கும் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை அப்படிங்கிறத உண்மை. அதையும் தாண்டி இதற்கான பொருட்செலவு அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம், பொருட்செலவை குறைக்கிறதுக்காக தான் ஒரே நாடு ஒரே தேர்தலில் கொண்டு வராங்க அப்படின்ட்டு. ஆனால் இந்த EVMs அப்படின்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அண்ட் VVPATS. VVPAT அப்படின்னா நீங்கள் ஒருத்தருக்கு ஓட் பண்ணுறீங்கன்னா உங்கள் பக்கத்தில் டிஸ்பிளே ஆகும், அவர்களுக்கு தான் நீங்கள் ஓட் பண்ணியிருக்கீங்களா, இங்கே அமுக்கின பட்டன் தான் உண்மையிலேயே அவங்களுக்கு போய் ஓட்டாக சேர்ந்துருக்கா இல்லை வேறு யாருக்கா போய் சேர்ந்துருக்கா அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். இங்கே உதாரணத்துக்கு இங்கே பிஜேபி அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே தாமரை சின்னம் அது வந்து பிரிண்ட் பண்ணி ட்ராப் பண்ணுவாங்க, நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம் உண்மையிலே பிஜேபி தான் இந்த வாக்கு போயிருக்கா அப்படின்ட்டு. ஸோ இந்த ஒரு VVPAT இருக்குது. ஸோ எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்லேயே 2 விதமாக இருக்குது, ஒன்று கண்ட்ரோலிங் யூனிட், அடுத்து பேலட்டிங் யூனிட்டு. ஸோ பேலட்டிங் யூனிட் தான் நீங்கள் பேலட் ஓட் போடுறது, கண்ட்ரோலிங் யூனிட் அவங்க எலெக்ஷன் அவங்க அதிகாரிகள்ட்ட இருக்கும். ஸோ இப்படி பல யூனிட்ஸ் அவங்க ப்ரொக்யூர் பண்ணணும். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் வாக்குச்சாவடிகள் இருக்குது, ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் 2 EVM செட்ஸ் தேவை, பேலட்டிங் யூனிட், போலிங் யூனிட் அண்ட் VVPATS. ஸோ ஏன் 2 செட்டு அப்படின்னு சொன்னால் இந்த பக்கம் பாராளுமன்ற தேர்தலுக்கான அந்த செட் இருக்கும், இந்த பக்கம் சட்டமன்ற தேர்தலுக்கான செட் இருக்கும். ஸோ ஒரு VVPAT ஒரு EVM எவ்வளோ வருதுன்னு பார்த்தோம்னா VVPAT ஒரு யூனிட்டுக்கு 22,853 வருது. அண்டு இந்த EVM பார்த்தீங்கன்னா 25% ரிசர்வ் வேறு நமக்கு தேவைப்படுது EVMsல. ஸோ ஒரு EVM காஸ்ட் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 3,570 ருபீஸ் வருது. ஸோ ஓவரால் பார்த்தோம்னா நாடு முழுக்க 9,284 கோடி ரூபாய் இந்த EVMsனுடைய ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு மட்டுமே தேவைப்படுது. ஸோ இதனுடைய ஆயுட்காலம் பார்த்தீங்கன்னா 15 வருஷம் இதுக்கு ஆயுட்காலம் இருக்குது, அதுக்கப்புறம் 15 வருஷம் கழிச்சு தான் நீங்கள் மறுபடியும் இதை ப்ரொக்யூர் பண்ணணும். ஸோ இதையும் அரசாங்கம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும்.
இன்னும் சொல்லப்போனால் இதற்கான ரிசோர்ஸஸ், பாதுகாப்பு படை வீரர்கள் வேணும், போலீஸ்காரங்க, கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், ஸ்டாஃப்ஸு, அதை ஸ்டோர் பண்ணி வைக்க பில்டிங்ஸு இன்னும் நிறையா வேணும். இதையெல்லாமும் அரசாங்கம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இதற்கான நேரம் ரொம்ப குறைவாக இருக்குது. 2024லனா இதுக்கு இன்னும் ஹார்ட்லி நமக்கு 10 மந்த்ஸ் தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப இதற்கான ஒட்டுமொத்தமான திட்டமிடல் பர்ஃபெக்டாக இருக்கணும். அதற்கான திட்டமிடல் பண்ணணும்னா அந்த குழு அமைச்சிருக்காங்க இல்லையா ராம்நாத் கோவிந்த் அவருடைய தலைமையில், அந்த குழு சீக்கிரமாக வரையறை கொடுக்கணும். ஸோ அந்த வரையறை எப்படி இருக்கணும்னா எந்த விதமான குவஸ்டன்ஸும் எதிர்கட்சிகளுக்கு இருக்கவே கூடாது. அதே மாரி அவங்க கொஸ்டின் கேட்டாங்க அரசியல் காரணத்துக்காக கேட்டிருக்காங்க. எல்லா விளக்கமும் அந்த குழு கொடுக்கக்கூடிய அறிக்கையில் இருக்கிற அளவுக்கு மக்களுக்கு எந்த விதமான கன்ஃபியூஷன்ஸும் இல்லாத அளவுக்கு அந்த அறிக்கையை இருக்கணும். சப்போஸ் ஒரு சட்டமன்றத்தில் ஆட்சி கழிப்பு நடந்தால் என்ன பண்ணணும், பாராளுமன்றத்தில் தொங்கு பாராளுமன்றமாக அமைஞ்சால் என்ன பண்ணணும், இப்படி கிளியர் டெஃபினேஷனோட எல்லாமே கொடுத்துட்டாங்கன்னா மக்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலில் மக்கள் அனைவருமே ஒருமனதாக ஆதரிக்கக்கூடிய எல்லா பாசிபிலிட்டியும் இருக்குது. இதில் நிறைய எதிர்கட்சிகள் இயல்பாகவே இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை எதிர்க்க தான் செய்வாங்க. அவர்களுக்கு பயம், எங்கே நம்ம பருப்பு வேகாமல் போயிருமோ அப்படின்ட்டு. ஒரு தகுதியான ஆட்சியாளர்னா இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் இப்போ ஆளுங்கட்சியாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டில் திமுக ஆளுங்கட்சியாக இருக்குது, இப்போ மக்களுக்கு நாங்கள் நலத்திட்டங்கள் கொடுத்துருக்கோம், மீண்டும் நீங்கள் எப்போ தேர்தல் வச்சாலும் நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படிங்கிற அவங்க தைரியம் இருந்தால் அவங்க இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலில் எதிர்க்க மாட்டாங்க. பயந்தா மட்டும்தான் அதை எதிர்ப்பாங்க. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், யோகி அவர்களுடைய அரசாங்கம் வந்து 2022 தான் வந்துச்சு. திமுக அரசாங்கம் வந்ததுக்கு ஒரு வருட பிறகு தான் அவங்க முதல் தடவை எவ்வளோ சீட் ஜெயித்தாங்களோ, எவ்வளோ வாக்கு சதவீதம் பெற்றாங்களோ அதை விட அதிகமான வாக்கு சதவீதம் வாங்கி யோகி அரசாங்கம் வந்துச்சு. இப்போ யோகி அரசாங்கம் சொல்லுது நாங்கள் 2024 கம்ப்ளீட் பண்ணும்போது எங்களுடைய கவர்மெண்ட் 2 இயர்ஸ் தான் கம்ப்ளீட் ஆகிருக்கும், பட் பரவாயில்ல நாட்டுக்கு அது நல்லது அப்படின்னு சொன்னால் மீண்டும் உத்தரப்பிரதேச மக்கள் எனக்கு தான் வாக்களிப்பாங்க, ஏன்னா நான் டெவலப்மெண்ட் கொடுத்துருக்கேன், ஸ்டாட்டிஸ்டிக் ரிப்போர்ட் என்ன இருக்குது, நான் வரதுக்கு முன்னாடி யூபி எந்த நிலைமையில் இருந்துச்சு இப்போ எந்த நிலைமையில் இருக்குது, நான் வரதுக்கு முன்னாடி ஜிடிபி எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது, எவ்வளோ ஹைவேஸ் போட்டிருக்கேன், எவ்வளோ ஏர்போர்ட்ஸ் கட்டியிருக்கேங்கிற அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு. நீங்கள் எப்போ வேணால் தேர்தல் வைங்க நான் தான் ஜெயிப்பேங்கிற ஒரு கண்ணியம், ஒரு நேர்மை, ஒரு தைரியம் அவங்கள்ட்ட இருக்குது. திமுகவை பார்த்து நீங்கள் கேள்வி கேளுங்க, நாளைக்கு தேர்தல் வச்சா நீங்கள் ஜெயிப்பீங்களான்னு கேளுங்க, ஒருத்தர் கூட நாங்கள் ஜெயிப்போம்னு சொல்லவே மாட்டாங்க. அவங்களுக்கே தெரியும் கிரவுண்ட் லெவலில் ஆன்டி இன்கம்பன்சி ஜாஸ்தியாக இருக்குது, திமுகவுக்கு எதிரான மனநிலை அதிகமாக இருக்குது, அதனால் திமுக ஜெயிக்க வாய்ப்பே இல்லை, ஓகே நம்ம எதிர்ப்போம். ஏன்னா இன்னும் 3 வருஷம் தான் ஆட்சியில் இருக்க போகிறாங்க, அதுக்கப்புறம் வீட்டுக்கு அனுப்ப போகிறாங்க மக்கள். ஸோ 3 வருஷம் எவ்வளோ கொள்ளடிக்க முடியுமோ நம்ம கொள்ளடிச்சிக்கலாம், அதனால் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தால் நமக்கு மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு உணர்ந்த திமுக கண்டிப்பாக இதை எதிர்க்க தான் செய்வாங்க. ஸோ நம்ம மக்கள் கேட்டுக்கிறது எல்லாமே எதையுமே பிளைண்டாக எதிர்க்காதீங்க, எதுவுமே பிளைண்டாக சப்போர்ட்டும் செய்யாதீங்க. கவர்மெண்ட்டை க்வெஸ்சன்ஸ் கேளுங்க, எதற்காக இது தேவை, இதனால் என்ன நன்மை, ஒரு கிளீனான பிளான் இருக்கா, அந்த வரையறையை எங்கள் முன்னாடி வைங்க, நாங்கள் அதை பார்க்கணும். அண்ட் கவர்மெண்ட்டும் மக்கள்கிட்ட கருத்து கேளுங்க. யூசிசிக்கு நீங்கள் மக்கள்கிட்ட கருத்து கேட்டீங்க இல்லையா, அதே போல் இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்கும் மக்கள்கிட்ட கருத்து கேளுங்க. மக்கள் கருத்து சொல்லுவாங்க, அதை நீங்கள் பரிசீலனை செய்யுங்க, ஒரு டெமோக்ராட்டிக்காக எடுத்துகிட்டு போங்க. ஸோ எதிர்கட்சிகள் சொல்கிற மாதிரி நீங்கள் இருக்க மாட்டீங்கன்னு தெரியும், பட் இருந்தாலும் சொல்ல வேண்டிய என்னோடய கடமை அதனால் சொல்கிறேன். ஸோ இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது தேசத்திற்கு நன்மை அப்படிங்கிறது எனக்கு மாட்டுக்கிறது இல்லை, ஆனால் அது எப்படி நடைமுறைப்படுத்த போறீங்க அப்படிங்கிறதுலாம் கேள்வி. ஒரு ஸ்மூத்தான ரன்னாக நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா Article 370 யாரும் கை வைக்க துணியாத ஒரு விஷயத்துலையும் கை வச்சு அது ஒரு சொல் ரத்தம் கூட சிந்தாமல் நீங்கள் வெற்றிகரமாக Article 370 அபாலிஷ் பண்ணி காஷ்மீரில் மீண்டும் நார்மல்ஸே கொண்டு வந்தீங்க. அதே மாதிரி ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்லையும் ரொம்பவே ஸ்மூத்தாக நீங்கள் செய்வீங்கன்னு நம்பிக்கை இருக்குது, அந்த நம்பிக்கை நீங்கள் காப்பாற்றுவீங்கன்னு நம்புகிறேன். வணக்கம், வந்தே மாத்திரம். Thank you.